இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்போ June 4 ரிசல்ட் அறிவிக்க போறாங்க. யார் வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மோடி வரக்கூடாதுன்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். தமிழ் நல்ல முடியாது, கர்நாடகா முடியாது, ஆந்திரால முடியாது, மத்தபடி அங்க வந்து ஏமாந்துறாங்க முட்டாளங்க. எல்லாரும் அப்படித்தாங்க, எல்லாரும் அப்படித்தாமா இருப்பாங்க. எல்லாம் அவங்க இவங்க செலவழிக்கிறாங்க, 20 கோடி 30 கோடின்னு செலவழிக்கிறாங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, அதுல அடிக்கிறாங்க பொருள் எல்லாம் ஒண்ணுதான். டாக்டர் ஒரு தங்களோட உடம்ப சோதிச்சு பாக்குற ஒரு டாக்டருக்கு ஒரு நீட் எக்ஸாம், ஒரு வீட்டை கட்டுற ஒரு இன்ஜினியருக்கு ஜேஇன் சொல்ற ஒரு எக்ஸாம், இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தகுதி ஒரு இதுன்னு வைக்கிறப்போ ஏன் அரசியலுக்கு ஒரு இது வைக்க கூடாது? யாராவது வந்தா நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஒரு 40 வயசுக்குள்ள 35-40 வயசுக்குள்ள யாராவது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டதா நல்லா இருக்கும் தோணுது. ஏன்னா 50-60 வயசுல வராங்க எல்லாருமே. எனக்கு ரொம்ப அந்த இந்துத்துவா தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையா தெரியும். இதனால மத ஒற்றுமை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நாடு நிறைய எதிர்கொண்டு. ராகு காலம் முடிந்து ராகுல் காலம் ஆட்சி, இவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நிச்சயமா வந்து இந்தியா அவங்களோட தலைவர்களுக்கே மாறும். 2014 பிறகு 2024 இருண்ட காலம் போய் பரண்ட காலம் போய் வசந்த காலம் பாலியல் சிறந்த காலமாக ராகுல் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். சரி, ஒருவேளை பிஜேபி வந்தா எதிர்காலம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பட்டதெல்லாம் போதும். 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முஸ்லீம் ஆந்திராலயோ இல்ல குஜராத்லயோ ஆட்சிக்கிறாங்க. இந்த பக்கம் யாரோ சேர்ப்பு செய்தாங்களோ அந்த பக்கம் யாரோ போய் சேர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கவே இல்லை. எந்த முஸ்லீமும் அடிக்கல, எந்த இந்துவும் அடிக்கல. ஒருவேளை 3வது முறையா ஒரு ஆட்சி அமைச்சா எதிர்காலம் என்னவா இருக்கும்? அண்ணன் காப்பாப்பா. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவுல இந்த கோயில் கட்டணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு. 99% வந்து பிஜேபி தான் வருமா கண்டிப்பாக. ஏன் பிஜேபி வருவாங்க நினைக்கிறீங்க? பிஜேபி இஸ் டூயிங் ஆல் தி திங்ஸ் தான் சொல்றது. எல்லாம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அவங்க தான் பண்றாங்க. கண்டிப்பா அவங்க தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? மோடி வரக்கூடாதுன்றது என்னோட பர்சனல் அபிப்பிராயம். ஆனா அவரு தான் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்தாருன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இருந்தவங்க ஆட்சியில ஃபேமிலியா இருந்திருக்கு. மோடிக்கு முன்னாடி காங்கிரஸ் இருக்கும் போது நல்லா இருந்துச்சு. இப்ப வந்து ரேப் செக்ஷன் ரொம்ப அதிகமானது வந்து பிஜேபி வந்ததுனால. ஸோ மெயின் தட் அந்த ஒரு ரீசனுக்காக இவங்க வரக்கூடாது அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். காங்கிரஸையும் டிஎம்கேயும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பிஜேபி இஸ் 99% பெட்டர்னா பெஸ்ட். இவங்க தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புன்றாங்க. ஆனா அவங்க இல்லாம காங்கிரஸ் வந்தாங்கன்னா பிஜேபி தான் வரும். நெக்ஸ்ட் இது ஆப்போசிட் சைடு யாரும் இது இல்லையே, ஸ்ட்ராங்கா இல்லையே, அதனால பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பு. இந்தியா கூட என்ன வரும்? மோடி மல்லா திருச்சாரு ஜனங்களுக்கு 10 வருஷம் அவரு. நிறைய பேர், சில பேருக்கு வந்து கோயிலால் நம்பிக்கை, சில பேருக்கு ஏமாற நம்பிக்கை. அது அவங்க அதாவது இங்கே வந்து முடியாது, தமிழ்நாட்டில் முடியாது, கர்நாடகா முடியாது, ஆந்திராவில் முடியாது, மற்றபடி அங்கே வந்து ஏமாந்து ஜனங்கிறாங்க முட்டாளங்க. அவங்க என்ன மட்டும் தான் முடியும். இப்போ அது இப்போ கூட மாற்றி போடுறாங்க சொல்கிறாங்க எல்லாம். ஒரு கணிப்பு தான், அதுக்கு மேலே ஆண்டவன் இஷ்டம். ஸோ ஒருவேளை 3வது முறையாக ஒரு ஆட்சி அமைச்சா எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஆண்டவன் தான் காப்பாற்றும், ஆண்டவன் தான் காப்பாற்றும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. மாற்றம் ஒன்றே மாறாது, மாற்றம் வந்துட்டு தான் இருக்கும். புதுசாக ஆட்சி அமைக்கிறவங்க கொஞ்சம் கிரியேட்டிவாக இன்னோவேட் செய்வாங்க. காங்கிரஸ் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லையம்மா, பேசவே இல்லையம்மா. எங்கேயுமே காங்கிரஸ்க்கான பேசவே இல்லையே. எல்லாமே வந்து பிஜேபி தானே. அதாவது தே ஆர் டூயிங் கரப்ஷன்லெஸ் நிறைய பண்ணுறாங்க. நிறைய பேர் சும்மா கரப்ஷன் கரப்ஷன்றாங்க தவிர அது 100% பொய். அந்த கரப்ஷன் கிடையவே கிடையாது. இல்லை யார் வருவாங்கன்னு தெரியல. அது June 4 என்ன ரிசல்ட் வருதோ அதுதான். ஏன்னா இதில் பல இது ஓடிட்டுருக்கு. அவங்க தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுது, இதில் என்ன மோசடி பண்ணாங்க, அப்படி பல குற்றச்சாட்டுகள் போயிட்டுருக்கு. அதனால் யார் வரக்கூடாது அப்படிங்கிறது தெரியுது. இப்போ அதிகாரத்தில் இருக்கிற மோடி வந்து வரக்கூடாது. பாஜக ரொம்ப மோசமாக தோக்கணும். அப்போ தான் நம்ம ஓரளவு நம்ம நாடு வந்து பொழைக்க முடியும். அதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஸோ அவங்க வந்து 10 வருஷமாக பிஜேபி வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள், அதாவது இந்த இவங்க வந்ததுனால இது மாற்றம் ஆயிருக்கு அப்படின்னா என்ன? நீங்க தமிழ்நாட்டில் ஒண்டி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றும் நீங்கள் ஹைவேல போய் பாருங்களேன். ஹைவே எப்படி, எத்தனை 6 லேன் போடுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. எல்லாமே வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுங்க. நம்ம டிஃபென்ஸ் கரடாக பார்த்தீங்கன்னா அதுவும் அருமையாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பில்டப் பண்ணிடுறாங்க. இப்போ உங்கள் ஏஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் எங்கள் ஏஜுக்கு வந்து தே ஆர் பெட்டர், உங்கள் ஏஜுக்கு தே வில் பி பெஸ்ட்டு. அதுதான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஜேபி வந்தால் இந்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரி எல்லாம் இதுவாகும். இந்த மாதிரி எல்லாம் இருந்தா சோ அது மக்களை தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி. எந்த வகையான மக்களை பாதிக்குது? எகெயின்ஸ்ட் பிஜேபி ரிகார்டிங் கிறிஸ்டியானிட்டிக்கோ இல்ல இஸ்லாமிக்கோ? நான் இந்து, நாங்க வந்து எங்கேயுமே போய் எங்க மதத்துல வந்து மத்த சொல்ற கேட்கவே இல்லையே, வர சொல்லையே.
இங்கேருந்து போனவங்க தான் எல்லாருமே அங்கே வேற மதத்தை தான் வந்து என் மதத்தில் மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது. எங்கள் மதத்தில் வந்து மாற்ற சொல்கிறதே கிடையாது யாருமே. எங்கள் மதத்துக்கு வந்து தானாக போவாங்க, போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் வருவாங்க அவங்க எங்கள் மதத்துக்கு. பிகாஸ் இட்ஸ் எங்கள் ஃபாஸ்ட் திங்கு. காவி தான் நம்ம கண்ணில் அதிகமாக படுன்றது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து இந்துஸ் தான் முக்கியன்ற மாதிரி எல்லா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஆஃபீஸில் ஒரு ஸ்கூலில் எங்கேயுமே வந்து எல்லா சமூகமும் கலந்து தான் இருக்குது. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க தான் கிடையாது, மேபி இவங்க வந்துட்டாங்கன்னா இந்த ரூல்ஸ் மெயினாக எடுத்துகிட்டு வருவாங்களோன்றது என்னோட தாட். இந்துஸ் மட்டும்தான் இருக்கணும், இந்துஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ட்டு இந்துஸ்க்கு ரொம்ப பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த தமிழ்நாட்டில் அதெல்லாம் வேலைக்காகாது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் நோ இது என்டர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியாலேயோ இல்லை வேற ஏதோ எந்த இது சாரி காங்கிரஸ் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, காங்கிரஸ்னால தே ஆர் ஸ்பிளிட்டிங் தி நேஷன், பட் பி ஆஸ் அன் இண்டு வி ஆர் யுனைட்டிங் தி நேஷன். அவ்வளோதான், அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது உங்களுக்கு வந்து புரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். யார் ஒரு நல்லவங்க வந்தால் போதும், புரியுதா? நல்லவங்க வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்ல சேவை செய்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், யாரையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. யார் நல்லது செய்கிறாங்களோ நல்லதுதான். இப்போ நீங்களே இருக்கிறீங்க, நல்லபடி நல்லபடியாக கேட்குறீங்களா பதிலாக அதுக்கு தகுந்த மாதிரி பதிலாக தான். வடநாட்டில் பொறுத்தளவுக்கு பிஜேபி தான் செல்வாக்கு, இங்கே பொறுத்தளவுக்கு பிஜேபிக்கு இல்லை, இங்கே வந்து திராவிட பரம்பரைக்கு தான் செல்வாக்கு. யாராவது வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஒரு 40 வயசுக்குள்ளே இல்லை 35-40 வயசுக்குள்ளே யாராவது வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா 50-60 வயசில் வராங்க எல்லாருமே. ஓகே, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எல்லாம் ஓகே தான், பட் கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்க வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு பார்க்குறோம். ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்குறோம் நம்ம ஆந்திரா, அவர்லாம் லேப்டாப் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கார் மனுஷன் முன்னாடியே பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ராகு காலம் முடிந்து ராகுல் காலம் ஆச்சு, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். அதான் ராகு காலம் போல ராகுல் தான் வருவார், வேற ஒன்று பொதுமக்களே பிஜேபி தான் வருவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கவுண்டிங்கில் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக வந்து இந்தியாவோட தலையெழுத்தே மாறும். 2014 பிறகு 2024 இருண்ட காலம் போய் வறண்ட காலம் போய் வசந்த காலம் வாழ்வில் சிறந்த காலமாக ராகுல் மீண்டும் ஆட்சிக்கு வருவார். சரி, ஒருவேளை பிஜேபி வந்தால் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கற்பனையே பண்ண முடியாது, பட்டதெல்லாம் போதும். அவ்வளோதான், பட்டதெல்லாம் போதும். பாரதிய ஜனதா தான் வரும். ஏன் அவங்க தான் வருவாங்க சொல்லணும்னா, ஏற்கனவே அவங்க தான் வந்துருக்காங்க, காங்கிரஸ்க்கு அந்த அளவுக்கு ஹோப் இல்லை, அதனால வருவாங்க சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த எதிர்கட்சி வந்தால் இவங்க மாதிரி அவங்க எதிர்ப்பு போகிறாங்க. அவ்வளோதான், 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முஸ்லீம் ஆந்திராலேயோ இல்லை குஜராத்லேயோ அடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் 200 பேர் செத்துறான்றாங்க, அந்த பக்கம் 200 பேர் செத்துட்டோன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்கவே இல்லையே. எந்த முஸ்லீமும் அடிக்கல, எந்த இந்துவும் அடிக்கல, அவங்க நல்லா ஒற்றுமை தான் இருக்காங்க. இவங்க சும்மா வெறுப்பேத்தி ஏதாவது ஆவட்டம் சொல்லணும், நம்ம பண்ணாங்களான்னு தெரியல. காங்கிரஸ் வந்தாலும் போராட தான் வேணும், பிஜேபி வந்தால் இன்னும் கூர்மையாக பல அடக்குமுறைகளை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் போராட வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவங்க ஒவ்வொருத்தரையாக டார்கெட் பண்ணி சிறுபான்மை மக்கள், முஸ்லீம்கள் அல்லது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இவங்களெல்லாம் குறி வச்சு உரிமைகள்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் வந்தாங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாகும். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. எப்படி வந்து சமூகத்தை வந்து ஒரு படிநிலை ஏற்றத்தாழ்வு சொல்கிறோம் இல்லையா, 4 வர்ணம், யார் மேலே இருக்கணும் யார் கீழே இருக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதை வந்து அவங்க படிப்படியாக திட்டமிட்டு செய்கிறாங்க. முதல்ல 5 ஆண்டுகளில் கொஞ்சம் அடக்கி வச்சாங்க, அடுத்த 5 ஆண்டுகளில் பல விஷயங்களை செய்து முடிச்சிட்டாங்க. எனவே நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு குடிமக்களாக வாழ்வதற்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக தான் அது இருக்கும். இது அதை எதிர்த்து இன்னும் தீவிரமாக போராட வேண்டியது. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய சமூக அடித்தளம் என்பது ரொம்ப வலுவாக இருக்குது. எல்லா துறைகள்லையும் அவங்க ஊடுருவி இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டிலையும் திமுக ஆட்சியில் இருந்தாலும் அவங்க வந்து பாஜகவை முழுமையெல்லாம் எதிர்க்க முடியல. எனக்கு ரொம்ப அந்த இந்துத்துவம் தான் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக தெரியும். இதனால் மத ஒற்றுமை இந்த மாதிரி பிரச்சனைலாம் நாடு நிறைய எதிர்கொள்ளுது. இப்போ இருக்க சூழ்நிலையை பார்க்குறப்ப இந்திய கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ லாஸ்ட்டு 2 டைம் வந்துட்டு ஒரே கட்சி டாமினேட் பண்ணி இருந்திருக்காங்க. இருந்த வரைக்கும் பார்க்குறப்போ ஒன்றும் பண்ணியிருக்காங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீட் விளக்கு தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீட்டு சம்மந்தமே இல்லாமல் நீட்டு உள்ளே வந்துச்சு. இன்கேஸ் அதை ஒரு 2 இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அடுத்தது கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா நிறையா சூசைடு எல்லாம் அதெல்லாம் கம்மியாக இருக்கா. சடனாக கொண்டுட்டு வந்தோடனே நிறைய சூசைட் ஆனிச்சு. மீத்தேன் இஷ்யூஸ் சொன்னால் அடிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். டிமானிசேஷன் வந்துச்சு, எக்கச்சக்கமாக போயிட்டே இருக்கலாம். இப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு ப்ரீ பிளான்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்துருக்கலான்ற மாதிரி தோணும். இப்போது சடனாக அவங்களே வந்தாங்கன்னா இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது மாதிரி புதுசாக கிளம்புமான்னு கேட்டால் டவுட்டு தான்.
ஸோ ஒரு சேஞ்ச் ஓவராக இன்னொரு கட்சி உள்ளே வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் எலெக்ஷன் வர்றப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அந்த ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டயத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். ஒரே கட்சி எந்த ஒரு இடத்துலையும் இருக்காது. அதுதான் ஒரு ஏஜ் குரூப்பு படி ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ஏஜ். இப்போ அரசியல் இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம்னா இத்தனை வயசு வரைக்கும் தான் லிமிட் இருக்குது. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனோம்னா இத்தனை வயசுக்குள்ளே நம்ம ரிட்டையர் ஆயிடணும். இது மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வர்றப்ப அரசியலுக்கே அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. டாக்டர் ஒருத்தவங்களோட உடம்பை சோதிச்சு பார்க்குற ஒரு டாக்டருக்கு ஒரு நீட் எக்ஸாமு, ஒரு வீட்டை கட்டுற ஒரு இன்ஜினியருக்கு ஜெயின்னு சொல்லி ஒரு எக்ஸாமு, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தகுதி ஒரு இதுன்னு வைக்கிறப்போ ஏன் அரசியலுக்கு ஒரு இது வைக்கக்கூடாது? இது மாதிரி நிறையா இது எழுது. ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே உள்ளவங்க ஒரு அரசியலுக்குள்ளே ஒரு தலையெடுத்து ஒரு பிரதமராகவோ இல்லை ஒரு மந்திரியாவோ மத்திய மந்திரியாவோ இது மாதிரி ஒரு நிறைய இடத்துல அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் இதுக்கெல்லாம் நிறையா ஒரு தீர்வு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கனடாவோட பிரசிடென்ட் இருக்கார், இது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறையா கண்ட்ரியோட பிரசிடென்ட் எங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அது மாதிரி யாராச்சும் வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு படிக்கிறவங்க ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டெவலப் ஆகுங்கிற மாதிரி தோணுது. ஸோ ராமர் கோயிலுக்கு கோயில் ஓகே, ஒரு டிவோட்டிஸ் ஒரு இதாக ஓகே இது பண்ணிக்கலாம். ஆனால் அதை தாண்டி நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்போ இந்த பிரச்சனைக்கு நடுவில் இந்த கோயில் கட்டணுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்குது. நானும் கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன், மாலை போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ பிரச்சனை இருக்கிற இந்த டயத்தில் இது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்திய கூட்டணி வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்ற மாதிரி தோணுது. அதுக்காண்டி அவங்களும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, இவங்களும் நல்லவங்க சொல்ல முடியாது. ஒரு அரசியலுங்கிறப்ப எல்லாரையும் ஒரே கட்டத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணிட முடியாது. ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொருத்தவங்க மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுல இவங்க என்ன தான் பண்ணுறாங்கங்கிறத ஒரு ஆட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே. ஏன் அங்கே பேசுகிறோம், நம்ம சீமானண்ணா இருக்கார் இத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கார், அவருக்கு எதுவுமே போன மாதிரி தெரில. ஸோ அதனால் வாய்ப்புகளுங்கிறது எல்லாருக்குமே சமமாக கொடுக்கப்பட வேணும், அது மக்களுக்கு புரியணும். புரிஞ்சிச்சுன்னா ஆட்சி மாற்றம் வரும், நல்லது நடக்கும். எல்லாரும் அப்படி தாங்க, எல்லாரும் அப்படி தாமா இருப்பாங்க. எல்லாம் அவங்க செலவழிக்கிறாங்க, 20 கோடி 30 கோடின்னு செலவழிக்கிறாங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது, அதில் அடிக்கிறாங்க கொள்ள, எல்லாம் ஒன்று தான். அதே மாதிரி அவங்க செலவழிக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தப்பு நம்ம மேலே மக்கள் மேலே.